இப்பொழுது இவர் சஜித் அணியிலிருந்தும் டாலஸ் அணியில் இருவருமாக இன்றிரவு தமிழ் தேசிய கூட்டமைப்பை அவர்கள் சந்திக்க இருக்கின்றார்கள். அதிகமான பணப்பட்டுவாடாக்கள் நேற்று முதல் நாளை காலை வரையும் பணப்பட்டுவாடா செய்யிருக்காங்க. ஏற்கனவே சுமார் இச்சுமான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோடி அட்வான்ஸ் கொடுக்கப்பட்ட தகவல் இருக்கின்றது. எனவே நாங்கள் இன்னும் சந்தேகப்படுகின்றோம், இந்த டலஸ் அணியை அவர்கள் உண்மையிலே மொட்டு கட்சிக்குள்ளிருந்து இறக்கப்பட்டார் என்ற கேள்வி எனக்கு இன்னும் இருக்கு. என்றால் இந்த ரகசிய வாக்களிப்பின் மூலமாக தான் ரணில் வேலுவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. இன்று காலை தகவலும்படி ரணில் அவர்கள் பக்கமாக சுமார் 122-125 வரையுமான ஆசனங்கள் வெல்லக்கூடிய மிக 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 அதிகமான வாய்ப்பு இந்த தகவல் கிடைத்தது. எனவே அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இலங்கையில் இருக்கும் அரசியல் ஆய்வாளரும் புலனாய்வு செய்தியாளருமான எம் நிலாம்பின் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசன், வணக்கம் நேர்களே. தென்னிலங்கையின் அரசியல் மும்முறை போட்டியாக மாறியிருக்கின்றது. நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் யார் ஜனாதிபதி என்கின்ற தெரிவுக்காக நாடாளுமன்றம் நாளைய தினம் அந்த முடிவினை எடுப்பதற்கு முன்னர் இன்றைய தினம் கொழும்பிலே பல்வேறுபட்ட இடங்களிலே பல்வேறுபட்ட அவசர கூட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கட்சிகள் தொடர்பில், அந்த கட்சிகளின் கூட்டங்கள் தொடர்பில் ஏதாவது மேலதிக தகவல்கள் உங்களிடம் இருக்கின்றன? இப்பொழுது இவர் சஜித் அணியிலிருந்தும் டாலஸ் அணியில் இருவருமாக இன்றிரவு தமிழ் தேசிய கூட்டமைப்பை அவர்கள் சந்திக்க இருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோரிக்கை, அவர்களது கோரிக்கையை எழுத்து மூலமாக கொடுத்து எழுத்து மூலமான உத்தரவாதத்தை தமிழ் தேசிய தலைவர் சம்பந்தன் அவர்கள் கோரியிருக்கின்றார்கள். எனவே அதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்றால் வெற்றியின் பக்கம் இவர்கள் இருப்பதால் எழுத்து மூலமான உறுதியான ஒரு கோரிக்கை அவர்கள் மீடியாக்கெல்லாம் காட்ட வேண்டியிருப்பதால் அவர்கள் எழுத்து மூலமான கோரிக்கை கோரியிருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக. அவர்கள் இன்றிரவு டலஸ் அவர்களும் சஜித் அவர்களும் தமிழ் தேசிய தலைவர் சம்பந்தன் அவர்களை சந்திப்புக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது. ஏனைய கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றன? இவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கப்பெறுகின்ற பட்சத்தில் இயல்பாகவே டலஸ் அழகப்பெரும் அவர்கள் ஜனாதிபதியாக வந்து விடுவாரா? அதற்காக நிறைய வாய்ப்பு இருக்குதான். எங்களுக்கான கேள்வி இப்ப மனோகாசன் அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் சஜித் அணிக்கு ஆதரவாக சொல்லுகின்றனர். அதனால் அவர்களின் ஆதரவு டலஸ் அழகப்பெருமாவுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனால் இங்கு மிக அதிகமான பணப்பட்டுவாடாக்கள் நேற்று முதல் நாளை காலை வரையும் பணப்பட்டுவாடா செய்யிருக்காங்க. ஏற்கனவே சுமார் இச்சுமான் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கோடி அட்வான்ஸ் கொடுக்கப்பட்ட ஒரு தகவல் இருக்கின்றது. எனவே இதில் வெற்றி சூடக்கூடியவர் காசி பணநாயகம். இது யாரும் இந்த மாமன் மச்சான் உறவுக்காக வாக்களிக்கவில்லை. பணம் எங்கு கழிக்கின்றதோ அதிகரிக்கின்றதோ அவ்விடத்தில் அந்த வெற்றி நிலைநிறுத்தப்படும். பல நாம் இந்திய இலங்கை தேர்தல் எடுத்துக்கொண்டால் பணத்தின் பக்கமே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. எனவே அவர் டலஸ் அவர்கள் வெற்றி வாய்ப்புக்கான அதிக வாய்ப்பு இருந்தாலும் இவர் நரிமார்க் கொண்டவர் ரணில் அவர்கள் இதை தட்டி பறுத்து ஊடுருவி எந்த வகையிலும் அவர் எந்த எல்லைக்கும் சென்று வெற்றி அடைய மிக அதிகமான வாய்ப்பு நாங்கள் இன்னும் பார்க்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபைவர்த்தன ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கின்றார். நாளைய தினம் மிகவும் கடுமையான உத்தரவாக அது பார்க்கப்படுகின்றது. இதனை நீங்கள் எப்படி அவதானிக்கின்றீர்கள்? ஏனெனில் இப்ப இவர்களுக்கு இப்ப முஸ்லீம் தரப்பாலும் சிலர் சொல்லி இருப்பாரு ரணில் அவர்களுக்கே வாக்களிப்போம் என்று. அங்கே அவள் அந்த கட்சிக்குள் இருந்தாலும் யாரும் என்னை இரகசிய வாக்கெடுப்பு நகர்த்தியதே ரணில் அவர்கள் தான். நாங்கள் இன்னும் சந்தேகப்படுகின்றோம், இந்த டலஸ் அணியை அவர்கள் உண்மையிலே மொட்டு கட்சிக்குள்ளிருந்து இறக்கப்பட்டார் என்ற கேள்வி எனக்கு இன்னும் இருக்கு. என்றால் இந்த ரகசிய வாக்களிப்பின் மூலமாக தான் ரணில் வேலுவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதற்காகத்தான் அவர் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த அவர்கள் அந்த வாக்களி பலட் பேப்பரை யாருக்கும் போட்டோ பிடிச்சி வெளியில் காட்டுவது, அவர்கள் எம்பி ஆசனத்துக்கான 7 ஆண்டு தடையும் 6 மாத சிறையும் அறிவிக்கப்பட்டிருக்கு. எனவே யாராவது அதை போட்டோ பிடித்து எங்காவது அவர்கள் இந்த நெட்டுகளில் போடப்பட்டால் அதற்கான தண்டனை அவர்கள் பெற வாய்ப்பு இருக்குது. இதுவும் இது இதை நாங்கள் எப்படி பார்க்கலாம்? அம்பியாக இருந்த ரணில் அவர்கள் அணியனாக மாறிவிட்டார்.
மிகவும் அந்நியராக மாறியிருக்கின்றார். எனவே அது அத்துடன் இந்த தமிழ் பக்கம் என்றும் அதிக அளவு வாக்கு வருகின்றது. இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றிரவு டலஸ் அவர்களிடம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு சென்றாலும் அங்கு இரகசியமாக அங்கு சுமார் ஒரு 4-3 பேர் ரணிலின் பக்கம் வாக்களிக்க மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி முஸ்லீம் காங்கிரஸுக்குள்ளும் வாய்ப்பு இருக்கு, ரிஸ்தாட்டானிகளும் வாய்ப்பு இருக்கு. எனவே அதிகமானவர்கள் அவர் பக்கம், அதாவது எங்களுக்கு கிடைத்த இன்று காலை தகவலும்படி ரணில் அவர்கள் பக்கமாக சுமார் 122-125 வரையான ஆசனங்கள் வெல்லக்கூடிய மிக 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 அதிகமான வாய்ப்பு தான் தகவல் கிடைத்தது. எனவே அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நோக்கித்தான் கலம்பு நகரம் முழுவதும் அவர் எஸ்டிஎஃப் மற்றும் இராணுவத்தை கொண்டு அவர் அம்பியாக மாறி அவர் இராணுவத்தை கொண்டு கட்ட விட்டு விட்டு இருக்கின்றார். எனவே ஒரு போராட்டம் நடப்பதற்கான வாய்ப்பில்லை. ரணிலின் பக்கமே காற்று மிக அதிகமாக அடிப்பதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டிருந்த அந்த தகவலோடு மேலதிகமான சில தகவல்களையும் ரணில் அவர்கள் நகர்த்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. இப்போது இருக்கக்கூடிய இந்த நெருக்கடி நிலையை ரணில் அவர்கள் நாளைய தினத்தை சமாளிக்கக்கூடிய அளவில் அவருக்கான பலம் வெறும் ஒரு ஆசனங்களே இருக்கின்றது. அதனை தாண்டி பொதுஜன பெரமுனவினுடைய ஆதரவு இவருக்கு முழுமையாக கிடைக்குமா? ஏனெனில் நாங்கள் நேற்றும் சொன்னது போல அவருக்கு மகிந்தான் கம்பெனியாலும் பஷீலாலும் அவருக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்ப விமல் வீரவன்சே கம்பன் பில்வன் ஒரு ஆசனம் கொண்டவர்கள், ஜிஎல்பிஸ் ஒன்று, அந்த இளம் அந்த இளம் அணிகை கொண்டவர்களை கொண்டு ரணில் கட்டி பிடித்திருக்கின்றார். ரணில் மொட்டோ காட்சிகள் எங்களுடைய பாரில் அவருக்கு 70% ஆதரவு அங்கு இருக்கின்றது. 30% ஆதரவு காசு இல்லாமல் தானாக சேர்ந்த கூட்டமாக, அதாவது அங்கு அந்த மொட்டு கட்சிக்கு தானாக கூட்டம் சேர்ந்தமாக டலஸ் அழகப்பெருமாவன் பக்கம் நிற்கின்றார்கள். ஆனால் ரணில் பக்கம் இருக்கின்ற போது ஒரு ஜேஆர் ஆட்சிக்கு அவர்கள் எதையும் செய்யலாம். ஒரு 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 அவர்கள் பிழைக்கக்கூடிய கோட்டாபாயை போல இவர் ஒரு நெருக்கமான ஆட்சியாளர் இல்லை. கட்சிக்காரர்கள் எதுவும் செய்யக்கூடிய அளவுக்கு இவர் லூஸ் பண்ணி விடக்கூடியவர். அதையும் எம்பிக்கள் பார்ப்பார்கள். அடுத்தது இந்த இப்போது இன்று பகல் கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் முன்னுக்காக நடந்த ஆர்ப்பாட்டம் கூட அது இந்த ஜேடிபி அணி கொண்டு மாணவர் அணிகள் தான் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அதவர் அடக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதால் நிச்சயமாக டலஸ் அழகர் பெருமை ஒரு ஒரு நரவில் சரி தோக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு நரவில் அதாவது ஒரு மிகவும் அண்மித்த தோல்வியாக அடைய வாய்ப்பு இருக்கின்றது. ரணில் எந்த எல்லைக்கும் சென்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாவது நாங்கள் பார்க்கணும். அமெரிக்கா பின்புலமாக இருப்பதால் இல்லை, அமெரிக்கா பின்புலமாக இருப்பதால் இங்கு சுட்டுக்கொண்டு மனித உரிமைகள் மீறப்பட்டாலும் அதை கேட்பதுக்கு ஆள் இல்லை என்பதால் ரணில் அந்நியனா முற்றுமுழுதாக நிற்பார். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் 125 ஆசனங்கள் கிட்டத்தட்ட எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக புலனாய்வு செய்தி கூறுவதாக. அதே நேரம் டலஸ் அழகப்பெருமா அவர்கள், அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் எத்தனை வாக்குகளை பெறுவதற்கு சாத்தியம் இருக்கின்றது? அந்த வகையில் பார்க்கும்போது டலஸ் அழகப்பெருமா 80-85 ஆசனங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஜேவிபி 7-8 அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லையாக தகவல் தெரிவிக்கின்றது. அரசர் இந்த தகவல் அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரணில் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் அதை உறுதிப்படுத்துகிறார், பணப்பட்டுவாடா மூலம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ரணில் இருந்த வெற்றி கோல்வி இருந்து அவர் சற்றும் கூட அவர் அதை சோர்வடையவில்லை, அவர் வெற்றியில் தான் இருக்கின்றார். டலஸ் வந்துட்டு ஒரு முயற்சி செய்கின்றார். எங்களது பார்வையில் இவர்கள் ஊட்டிய நம்பிக்கையின், அதாவது ரிஷாட் அவர்கள் கடந்த பொது தேர்தலில் நாங்கள் சஜித்தை பிரதமராகுவோம் என்று அந்த கனவில் தான் அவர் தோத்து ஒரு கடனாளி ஆனார். எனவே அந்த ஒரு பார்வையைத்தான் நாங்கள் பார்க்கணும். டலஸ் அவர்கள் இவர்களை நம்பி களமிறங்கியிருக்கின்றார். பாவ மனுஷனா, யார் பெற்ற பிள்ளையோ என்று நாங்கள் சொல்ல முடியும். இப்போது இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. எதிர்காலத்தில் ஒருவேளை ரணில் அந்த பதவியில் அமருகின்ற பட்சத்தில் அந்த காலப்பகுதி எப்படி அமைவதற்கு சாத்தியக்கூறு இருக்கின்றன? அதனுடைய பின்புலங்கள் தொடர்பில் உங்களால் ஏதாவது ஊகிக்க முடியுமா? நிச்சயமாக இவர் ரணிலை பொறுத்தவரைக்கும் அவர் 3 முகமும் கொண்டவர். அவர் முகத்தை நாங்கள் 20 தேதி நாளை நண்பகல் முதல் பார்க்கலாம். அவர் ஒரு சர்வாதிகாரக பார்க்கலாம், ஒரு ராஜதந்திரியாக பார்க்கலாம், மக்கள் தலைவராக. அவர் 3 முகத்தையும் அவர் நாளை முதல் காட்டப் போகின்றார். காரணம், அவர் கடந்த 30 சுமார் 29 அதாவது விஜயதுங்க டிபி விஜயதுங்க காலத்துக்கு பிற்பு கிட்டத்தட்ட சுமார் 29+ ஆண்டுகள் அவர் 6 பிரதமராக இருந்தாலும் அவருக்கு முற்றுமுழுதாக ஒரு அதிகாரம் கொண்ட ஆட்சியில் அவருக்கு ஜனாதிபதியாக பதவி கிடைக்கவில்லை. எப்பொழுதும் இந்த கோலையா பஸ் கண்டக்டர் அல்லது லொரி கோலையா போய்த்தான் அவர் இருந்தார். இப்பொழுது அவர் சாரதி ஆசனத்தில் அமர்ந்திருந்தார்னா அவருக்கான பல வழிகளையும் அவருக்கு காட்ட வழி இருக்கின்ற உள்ளூர் உற்பத்தியை கூட்டலாம். இன்னும் ஒரு ஜேஆராகத்தான் நான் பார்க்கிறேன், என்னுடைய சொந்த பார்வை இன்னொரு ஜேஆராக, என்றால் அவர் ஜேஆர் வீட்டு பிள்ளை என்பதால் அவர் இன்னும் ஒரு ஜேஆர் ஜெயரத்தன் மூலமா நான் பார்க்கின்றேன்.
நாட்டுக்கு நல்லது நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அவர் இந்த போலின் எல்லாம் குறைப்பார், அமைச்சரவையை மாற்றம் கொண்டு வருவார். அவர் அவருடைய மருமகன் ருவான் விஜயவர்த்தனவை மீண்டும் அவர் உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சரை கொண்டு வர வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அவர் கட்டம் கட்டமாக அவர் ஆதரித்தவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து இன்னும் சிறிது சிலவர்களை அவர் ராஜினாமா செய்ய வைக்கலாம், ஜிஎல் பிசி எல்லாம் நாக் அவுட் பண்ணலாம். இப்படி பல மாற்றங்கள் அவருக்கு ஏற்றால் போன்று ஒரு முஸ்லீம் அமைச்சர் ஒருவரை சவுதிக்கு அல்லது தூதுவராக நியமிக்கலாம், அரபு நாடுகள் தூதுவராக நியமிக்கலாம் அவர் வேண்டப்பட்டார்கள். எனவே அவர் மிகவும் நரிமார்க்கர், மிகவும் அனுபவசாலி, அது அரசியல் ஊறி போனவர். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் மக்கள் மத்தியில் தான் ஆரம்பரிய நிலைநிறுத்தி காட்ட போனால் மக்கள் ஆதரவும் பெற்று அடுத்து வரும் இந்த இரண்டு வருட இடைக்கால ஆட்சியை முடித்து அதன் பிற்பாடு 5 ஆண்டுகளுக்கு இவர் தனது கட்சியை நிலைநிறுத்தக்கூடிய மிக அரிய வாய்ப்பாக பார்ப்பார். நாம் சொல்வதை விட அவர் சிறப்பாக பார்ப்பார், அதற்கான வழிகளை அவர் கையாள்வார். ரணில், ஒருவேளை நீங்கள் குறிப்பிடுவது போன்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் தமிழ் பேசும் சமூகத்திற்கு ஏதாவது நலன்கள் உண்டா? அப்படியான ஒரு வாய்ப்பை நாங்கள் பார்க்கிறோம். அவர் சிங்கள அவரும் அவர் மிகவும் அவர் அவர் மிகவும் இனவாதியாக காட்டிக்கொள்ளாத ஒருவர், அவர் சிங்களத்திலிருந்து வந்தவர். எனவே ஒரு ஏதாவது அது ஒரு டிமாண்ட் கார்டர் போதாவது இது ஒரு சந்தர்ப்பம். இந்த எழுத்து முள்ளும் டிஎன்ஐ இப்ப கேட்டிருப்பில்ல, அது முஸ்லிம் காங்கிரஸ் எல்லாம் கேட்க மாட்டார்கள். அவங்க பங்கு தங்க பங்க பிரி பங்க பிரி பங்க அமைச்சு பங்கு கேட்பாங்க, வேற எந்த ஒரு இதுவும் கேட்க மாட்டார்கள். தமிழ் தேசிய கூட்டம் டிஎன்ஏக்கான ஒரு வழி ஒரு ஒரு அழகாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பல கோரிக்கைகள் அடங்கிய கோரிக்கை எழுத்து மூலம் அவர் சீல் பண்ணி சைன் பண்ணி வாங்கி எல்லா உலக ஊடகங்களும் காண்பிக்கப்பட வேண்டும். வடிவில் மாதிரி காட்டை காட்டிக்கார் 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 காட்டை வேணும், அப்படி காட்டி அவரை நோண்டி ஆக்க வேணும் எல்லா இடங்களும். இவர் தந்த எக்ரிமெண்ட் ஒரு ரகசிய காதல் கடிதம் அல்ல, அவர் தந்த கடிதத்தை அவர் தந்த எக்ரிமெண்ட் ஏற்றுக்கொள்கிறதை நாங்கள் எல்லா மீடியாவிலும் போட்டு காட்ட வேணும். அதை ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் போட்டு காட்ட வேணும். அதுக்கெல்லாம் அவர் இணங்குவாரா ரணிலோ எந்த தரப்போ இல்ல, இப்ப ரணிலு கூட இவங்க ஆதரவுன்னு சொன்னால் அவங்க டிமாண்ட் காட்டலாம். இது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் முஸ்லீம்களின் பாதுகாப்பு தங்கி இருக்கின்றது, இவர்களும் இருப்பிடம் தங்கி இருக்கின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பம் ரிஷாட்டோ ஹக்கீமோ நிச்சயமாக முஸ்லீம்களின் பாதுகாப்பு பத்தி எல்லாம் பேச மாட்டாரு. எங்களுக்கு எத்தனை அமைச்சு கிடைக்கும், எங்களுக்கு எத்தனை பாதி அமைச்சு கிடைக்கும், அதை தட்டி பறக்க ஒழுங்கு பார்ப்பார்களே ஒழிய நிச்சயமாக இந்த மக்கள் நலன் கருதி இவர்கள் இருவரும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு விதமும் கிடையாது. வடகிழக்கை பற்றி நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டம் எல்லா மக்களையும் இணைத்து கொண்டு ஒரு நல்ல ஒரு கோரிக்கையாக அவர்கள் ஒரு கோரிக்கை விடுக்கின்ற போது இரண்டு தரப்பாரும் ஏற்றுக்கொள்ள நிலைப்பாடு இருக்கும். இதுதான் கட்டம், விடிந்தால் திருமணம் போன்றோ இதுதான் கட்டம். இப்ப ஒரு ஒன்னு கட்டி போல ரணில் பல முறை சம்பந்தோடு பேசி இருக்கின்றார், அவருடைய எழுத்து மூலம் கொடுத்தா எழுத்தும் அவர் அதை நழுவி சொல்வார். ரணில பொறுத்த வரைக்கும் அவர் நழுவி சொல்லக்கூடியவர். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நல்ல முறையாக பயன்படுத்தினால் நிச்சயம் ஏதாவது ஒரு சிறிய வாய்ப்பாவது ஒரு சமஸ்டியாவது கிடைப்ப ஒரு காய் நகத்தலை அமெரிக்காவுடன் இணைந்தே செய்ய வாய்ப்பு இருக்கின்றது. நாளைய தினம் கொழும்பினுடைய பாதுகாப்பு அதி உச்சமாக இருக்க போகின்றது, என்ன இடம்பெறப் போகின்றது என்று யாராலும் கணித்து விட முடியாது. பாரிய போராட்டங்களுக்கான முன்னாயத்தங்களும் சில சில இடங்களில் இடம்பெறுகின்றன. அப்படியாயின் இலங்கையினுடைய இராணுவ கட்டமைப்பு கோட்டாபாய வெளியேறியது போன்று பின்வாங்கி ஓடிவிடுவார்களா, அல்லது நாளைய தினத்தில் அவர்களுடைய செயற்பாடு எப்படி இருப்பதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றன கொழும்பை பொறுத்தவரையில்? நிச்சயமாயிலே கோட்டையரை வெளியேற்றி கொண்டு அல்ல, நிச்சயமாக இவர்களுக்கு இவர்கள் கையில் சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்துமாறு உத்தரவாட்டுகின்றது. இவரும் ரணிலும் நாளை 20 பிற்பாடு சத்திய அவர் அவர் வெற்றி பெற்றால் சப்போஸ் வெற்றி பெற்றால் அவர் அவர் சத்திய பிரமாணம் எடுத்து கொண்டு அந்நியனாக மாறுவார். எனவே ஒரு 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 போராட்ட களம் ஒரு 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 சிறு மணி நேரங்களில் அது அடக்கிவிட அதிக வாய்ப்பு இருக்கு. நாங்கள் நேற்று சொன்னது போன்றும் இந்த போராட்டக்காரர்களுக்கு எந்தவித பணமும் வரவில்லை என்று சிஐடியும் சொல்லி இருக்கின்றது. எனவே இந்த போராட்டம் தொடருக்கான வாய்ப்பு மிக அரிதாகவே நாங்கள் பார்க்கின்றோம். நிச்சயமாக அவர் போராட்டம் அடக்கப்படும், அவர் அடக்கி விடுவார். அவர் 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 அந்நியனா மாறி அவர் நிச்சயமாக ஒரு அந்நியனா மாறுவார். அவர் இரும்பு கரங்கொண்டு நசுக்குவார். அவர் எஸ்டிஎஃப் தந்த கடமையை செய்யும் இராணுவம் தான் அவர் இறக்கினார். மேலதிகமாக விமானப்படையும் அவர் இறக்குக்கான வாய்ப்பு இருக்கின்றது. எல்லாம் வடகிழக்கு பகுதியிலும் வந்து மிகவும் அதிகமான படைகள் ஹெலிகாப்டர் மூலம் சுமந்து வர வாய்ப்பு இருக்கின்றது. அவர் அழுதி செல்லப்பார். நாளை நான் நினைக்கவில்லை கொழும்பில் ஒரு கலவரம் சூடு பிடிக்கும் வந்து கலவரம் முளையிலேயே கிள்ளி எறியப்பட மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் நாளைய நாளில் கடுமையான பாதுகாப்பு கெடுபிடிகள் இருப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கின்றது. ஓ இப்ப இப்ப இப்போதே கொழும்பு நகரத்தில் பாதுகாப்பு படைகள் குவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே போராட்டக்காரர்கள் அடங்க வாய்ப்பு இருந்தது. அவர்கள் இப்போது சும்மா அமைதியாக இருக்கின்றார்கள். இவருக்கு எல்லாம் கையில் அதிகாரம் கிடைக்க வேண்டும். அதுவரையும் அவர் அம்பியாகவே இருப்பார். அவருக்கு அவர் கையில் அதிகாரம் கிடைத்தால் அந்நியனாக மாறுவார். அதை நாம் கண்கொள்ளா காட்சியாக நிச்சயமா நாளை 12 மணி முறம் பார்க்க முடியும். போராட்டத்தை அடக்கி விடுவார்.
போராட்டம் இது அந்த பல்கலைக்கழக மாணவர்களும் சில குழுக்களுமே செய்கின்றது. பெரிய போராட்டமாக ஒரு ஒரு மக்கள் சக்தியாக நான் பார்க்கவில்லை. மக்கள் சக்தியாக இன்றைக்கு அவர் கோல்பெஸ்டில் கூடியிருப்பார்கள். ஜேவிபி தான் கொஞ்சம் இந்த மாணவர்கள் தட்டிவிட்டு இருக்குது. ஏற்கனவே ஒரு பல்கலைக்கழக மாணவரை சுட்டு விரும்பி சித்திரவதை செய்து கொண்டவர்கள். எனவே அவர்களுக்கு பழக்கப்பட்ட கலை, அதனால் மாணவர்களை அடக்கிவிட மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. இவர்களுக்கு அதாவது இவங்க பின்புலம் இல்லை. இந்த போராட்டம் இந்த பிந்தி இந்த மூன்றாங்காட்ட போராட்டத்து ஒரு 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 பின்புலம் இல்லாததால் இந்த போராட்டம் முளையிலேயே கிள்ளி எறியப்பட இரும்பு கரம் கொண்டு அடக்க ஒடுக்க மிக அதிகமான வாய்ப்பு தான் இன்னும் பார்க்கின்றேன். நேற்று சொன்னதும் இன்னும் நான் பார்க்கின்றேன். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.